நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்கள் இடைவெளிக்கு பிறகு பிரிமியர் வீடியோவில் இப்போ புதுசாக பார்க்குறோம். ஒரு உடல்நலக்குறைவு அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். எல்லோருக்கும் வர்றது தான். ஒரு திடீர் உடல்நலக்குறைவுனால உங்கள்கிட்ட வந்து பொது வீடியோவும் போட முடியல, அதே மாதிரி வந்து பிரிமியர் வீடியோவும் போட முடியல. அந்த குறையை நீங்கள் நீக்குவதன் அமைப்புக்காக கண்டிப்பாக இந்த பொது வீடியோ அமைப்புகளை வந்து பிரிமியம் வீடியோவே இனிமேல் தினசரி ஒரு வீடியோவை போட்டு அந்த இது வரைக்கும் அந்த விடுபட்டு போன வீடியோக்களை பார்க்கலாம். இறுதியாக ஒரு பிரிமியம் வீடியோ போட்டது வந்து சனியின் 7ஆம் பார்வையை பற்றிய வீடியோ போட்டிருந்தோம். அதாவது தன் வீட்டைத்தானே பார்க்கும் கிரகம் அப்படிங்கிற அமைப்பில் இறுதி கிரகமான ஒரு பார்வை நிலையின இறுதி கிரகமான ராகுகேதுகளுக்கு பார்வை இல்லை இல்லையா? அப்போ தன் வீட்டைத்தானே பார்க்கும் கிரகங்கள், வீடுகளும் இல்லாத கிரகங்கள் ராகு. அப்போ சப்த கிரகங்களுடைய வரிசையில் 7ஆம் பார்வை அப்படிங்கிறத, இதற்கடுத்து 10ஆம் பார்வை இருக்குது. சனியின் 7ஆம் பார்வை அப்படிங்கிற ஒரு நிலையில் வந்து உங்களுக்கு வந்து மகர வீட்டை பார்க்கின்ற போன வீடியோவை ஞாபகப்படுத்துகிறேன். அதாவது மகர கும்பங்களை சொந்த வீடுகளாக கொண்ட சனி கடகத்திலிருந்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக மகர வீட்டை பார்த்தால் என்ன பலன்கள் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தேன். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக இப்போது சனியின் 7ஆம் பார்வை தன்னுடைய கும்ப வீட்டை அவர் பார்க்கும் பொழுது என்ன அமைப்புகளில் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அப்போ இதை வந்து தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகம் அப்படிங்கிற அமைப்பில் சனியின் 7ஆம் பார்வையின் 2வது வீடியோவாக இது பிரிமிய வீடியோவாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஏற்கனவே சனியை பற்றி நிறைய சொல்லிட்டேன். ஏன்னா சனி வந்து ஒரு கணிப்பதற்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிரகம். சனி வந்து கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிரகம். எப்போவுமே வந்து சாதகத்தை விட பாதகத்தை கெடுதலானவர்களை செய்வதன் மேலே தான் நமக்கு ஒரு பயமும் அக்கறையும் இருக்கும். நல்லவைகள் நடக்க வேண்டாம், கெடுதல்கள் நடக்காமல் இருந்தாலே நம்ம வந்து தப்பித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற அடிப்படையில். ஆகவே சனியின் அமைப்புகளை சற்று உற்று பார்ப்பது எல்லோருடைய வழக்கமும். பொதுவாகவே சனி கெடுதலை செய்யும்னா ஏற்றுக்கவே மாட்டீங்க. அதுவும் சனி உங்களுக்கு யோகக்காரர் இருந்தால் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டீங்க. எனக்கு சனி தான் வந்து அந்த நல்லது பண்ணாரு, சனி திசையில் தான் இந்த நல்லது இருந்தது அந்த நல்லது இருந்தது அப்படின்னு சொல்லுவீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சில விஷயங்களை நான் வந்து ஜோதிட ரீதியாகத்தான் சொல்லுகிறேன். அந்த அமைப்பின்படி ஒரு புரிதலான ஒரு நிலைமைக்கு உயர்நிலை ஞானத்திற்கு வரும்போது தான் சனியை பற்றி நான் சொல்லுகின்ற சில விஷயங்கள் உங்களுக்கு புரியும் என்பது தான் உண்மை. சரி, இப்போது சனியின் 7ஆம் பார்வை தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகத்தின் அடிப்படையில் கும்ப சனியின் 7ஆம் பார்வை. கும்பத்தை சனி 7ஆம் பார்வையாக பார்க்க வேண்டுமெனில் அவர் சிம்ம வீட்டில் இருக்கணும். ஏற்கனவே தன் வீட்டை தானே பார்க்கின்ற எந்த ஒரு கிரகமும் பகை வீட்டிலிருந்து தான் பார்க்கும். ஆனால் அதே நேரத்தில் ஜென்ம பகை உறவில் சனிக்கு எப்பவுமே வித்தியாசம்தான். ஒரு கிரகம் தன் வீட்டை தானே பார்க்க வேண்டும் 7ஆம் வீட்டிலிருந்து என்று சொன்னால் அவர் தன் வீட்டிற்கு எதிர் வீடான பகை வீட்டிலிருந்து தான் பார்ப்பார். அப்போ தன் வீட்டை தானே பார்க்கின்ற கிரகம் பகை நிலை பெற்றுத்தான் அந்த வீட்டை பார்க்க இயலும். அதே நேரத்தில் பகை நிலையில் நிறைய உறவுகள் இருக்குது. ஜென்ம பகை தான் ரொம்ப கடுமையான பகைன்னு சொல்கிறேன். குரு சுக்கிரன் கூட அறிவிக்கப்பட்ட பகை நிலையாக சொல்லப்படவில்லை. ஜோதிடத்தில் அறிவிக்கப்பட்ட எதிரி கிரகங்களாக சொல்லப்படுவது சனி, சூரியன், சந்திரன் போன்றவைகள். அதே போல் சுக்கிரனுக்கும் சூரியன் சந்திரனுக்கும் ஆகாது. ஆக இந்த நிலைமையில் ஒரு ஜென்ம விரோதியின் வீட்டிலிருந்து தன் வீட்டை பார்க்கின்ற ஒரு கிரகத்தின் மனநிலை, அதனுடைய பார்வை அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கும் போது தான் சில நிலைகளில் ஒரு உண்மையான அமைப்புகளை வந்து நீங்கள் வந்து ஒரு பலன் அறியக்கூடிய யுக்திகளை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு ஜோதிடம் என்பது ஒரு மகாபெரிய சாஸ்திரம். சில நிலைகளை நான் ஒரு வேறு விதமான பரிமாணத்தில் புரிந்து வைத்திருக்கிறேன். அப்போது நீங்கள் பலன் தருவதற்கு சில விஷயங்கள் உங்களுக்கு தேவை. சரி, இப்போ மகரத்திற்கும் கும்பத்திற்கும் என்ன வித்தியாசம்ன்றது ஏற்கனவே விளக்கி இருக்கிறேன். சனிக்கு 2 வீடுகள் இருக்கின்றன. ஒன்று மகர வீடு, இன்னொன்று கும்ப வீடு. கும்பம் சனியின் ஸ்திர வீடு, மகரம் சனியின் சர வீடு. கும்ப வீட்டில் நிதானமான வீடு, சனியின் ஒரு கும்ப வீடு நிதானமான வீடு, சனியின் 2ஆம் கடைநிலை வீடுன்னு சொல்லலாம். ஏன்னா சரராசிகள் எப்பவுமே உயர்வானவை என்பது ஜோதிடத்தில் ஒரு தத்துவம். ஆகவே மகர வீடு வந்து சனிக்கு ஒரு உயர்நிலை வீடு தான். உயர்வு தாழ்வு எது ஒண்ணு எது ரெண்டுன்னு வந்துட்டீங்கன்னா கும்பம் தான் 2. பொதுவாகவே மந்த குணத்தை கொண்ட, மந்த குணத்தை தன்னுடைய இயல்பாக கொண்ட சனி
கும்பத்தில் இருக்கும்போது கூடுதல், கும்பத்தை பார்க்கும்போது கும்பத்தில் இருக்கும்போது தன்னுடைய கூடுதல் நிதானத்தையும் மந்தத்தையும் தருவார் என்பது தான் உண்மை. ஆக கும்பத்தை ஏழாம் பார்வையாக பார்க்க வேண்டுமானால் அவர் எங்கிருந்து பார்க்க வேண்டும்? சிம்மத்திலிருந்து தான் பார்க்க வேண்டும். சிம்மத்தில் இருக்கும்போது அவர் தான் மிகவும் ஜென்ம விரோதியாக கருதக்கூடிய தந்தை மகன் உறவுக்கான சூரியனுடைய வீட்டில் ஒரு ரெஸ்ட்லெஸ் நிலைமையில் இருப்பார். சிம்மத்தில் சனி இருக்கவே கூடாது, அது ஜாதகரின் தந்தைக்கும் ஆகாது, ஜாதகரின் தந்தையின். அதே நேரத்தில் உடனே கேட்டக்கூடாது, சிம்மத்தில் சனி இருந்தா ஏற்கனவே அடிக்கடி இதை சொல்றேன், ஜோதிடம் விதி விதிவிலக்குகள் 1000 காம்பினேஷன்ஸை கொண்டு அடங்கியது சில விஷயங்கள்னு சொல்றேன். அப்ப சிம்மத்தில் சனி இருந்தால் தந்தைக்கு ஆகாதுன்னு சொன்னா, அதன் பிறகு சிம்மாதிபதி சூரியன் எப்படி இருக்கிறார், 9 அதிபதி எப்படி இருக்கிறார், 9 வீடு எப்படி இருக்கிறது, சிம்மாதிபதியின் சுபத்துவ பாபத்துவங்கள் என்ன, அந்த சிம்மத்தில் இருக்கின்ற சனியை யார் பார்க்கிறார்கள் அப்படின்னு வந்துருவேன். ஆகவே ஒரு பொது பலனை அறிந்து கொண்டு அதற்கு மேல் ஒவ்வொரு தளமாக அடுக்கிக் கொண்டே போறதுதான். ஆக சிம்மத்தில் சனி இருக்கிறார், சிம்மத்தில் சனி இருந்து கும்பத்தை பார்ப்பார். கும்பத்தின் இயல்பு நிதானம், ரொம்ப நிதானம், மந்தம், சோம்பேறின் பச்சையா சொல்லிடலாம். கும்பம் சோம்பேறித்தனத்தை குறிக்கக்கூடிய ஒரு வீடு. அப்ப அந்த வீட்டை, சோம்பேறித்தனத்தை குறிக்கக்கூடிய தன் வீட்டை தானே பார்க்கிறார்ன்றது, அவருடைய நெகட்டிவ் குணங்கள் அத்தனையும் அப்படியே இருக்கும் சனி சுபத்துவம் இல்லாத நிலைமையில. ஒரு சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளில் தான் நீங்கள் வந்து ஜோதிடத்தின் உண்மை தன்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே எந்த ஒரு நிலையிலும் சனி பாவத்துவம், சிம்மத்தில் இருப்பது பாவத்துவம், சனி பகை வீட்டில் இருக்கிறார், தனக்கு ஆகாதவரின் வீட்டில் இருக்கிறார். ஆக தன்னுடைய பகை வீட்டில் சிம்மத்தில் இருக்கிறது கடுமையான ஒரு பகைத்தன்மையை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு பாவத்தன்மையை குறிக்கக்கூடிய அமைப்பு. அப்போ அந்த பாவத்தன்மையை குறிக்கக்கூடிய கூடிய அமைப்பில் தான் பார்க்கும் தன் வீட்டை தான் பார்த்து சனி கெடுப்பார் என்பது தான் உண்மை. தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகங்கள் எல்லாவற்றுக்கும் விதிவிலக்கு இருக்கின்றன. குருவின் பார்வை, குரு தன்னுடைய வீட்டை பார்ப்பதற்கும், சுக்கிரன் தன்னுடைய வீட்டை பார்ப்பதற்கும், சனி தன்னுடைய வீட்டை பார்ப்பதற்கும், செவ்வாய் தன்னுடைய வீட்டை பார்ப்பதற்கும் உள்ள வித்தியாசங்கள் நிறைய இருக்கு. சனியின் பார்வை சர்வநாசம் எந்த நிலையிலும் அப்படிங்கிறத நீங்க முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். இங்கேதான் இந்த இடத்துல ஜோதிடத்தில் நீங்க தடுமாறுவீங்க. எப்படி தெரியுங்க தடுமாறுவீங்கன்னா, லக்னாதிபதி தன்னுடைய வீட்டை தானே லக்னாதிபதி பார்ப்பது நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு, என்னடா இங்கே என்ன இவர் தலைகளா சொல்றாரு. நிஜத்தில் பார்ப்பீர்களே ஆனால் பாவத்துவம் உள்ள சனி ஏழாம் இடத்தில் திக்பலமாகி அமர்ந்து, திக்பலம் என்பது ஒரு வகையில சூட்சுமவலன்னு சொல்றேன், அப்ப அந்த திக்பலம் என்பது பாவத்துவத்தை சற்று குறைக்கக்கூடியது. அப்ப அந்த பாவத்துவம் உள்ள சனி இவர் நூல்கள் எப்படி சொல்லியிருக்குது, இவர் நடன் எப்படி சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, பிராக்டிக்கலா நான் சொல்லுகின்ற பலன்கள் சரியாகவே. அப்ப இங்க ஏழாம் இடத்தை பார்க்கும்போது சனியின் ஒட்டு மொத்த குணங்கள் அப்படியே அந்த ஜாதகருக்கு இருக்கும். சனியின் குணங்கள் ஒரு மனிதனுக்கு தேவையில்லாதவை, சோம்பல் ஒரு மனிதனுக்கு தேவையில்லை, மந்தம், பொறாமை குணம், நயவஞ்சகம், திருட்டு எண்ணங்கள், பொய் பேசுதல், இது போன்ற அத்தனை குணங்களும் தாழ்வு மனப்பான்மை. சூரியனுக்கு நேர் ஆப்போசிட்டா கொண்டு வந்திருக்கேன். சூரியன் உயர்குணம், உயர்வு, பொறாமைப்படாத குணம், தலைமை தாங்கும் தகுதி, வேலை வாங்கும் தகுதி, அதிகாரம் பண்ணக்கூடிய அமைப்பு. சூரியனுடைய குணத்தை அப்படியே நேர் ஆப்போசிட்டா சனிக்கு கொண்டு வந்தோம்னா, ஏன் சூரியன் ஒளி, சனி இருள், ஒளிக்கு நேர் எதிரே இருக்கக்கூடியது இருள், அவ்வளவுதான். அப்படியே அந்த காரகத்துவங்களை எப்படி எப்படி எப்படின்றதா ஒரு ஒரு மாதிரியா புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நமக்கு வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் வந்துடும். ஆக கும்பத்தை தன் வீட்டை தானே பார்க்கின்ற சனி பாவத்துவமாக இருக்கின்ற நிலைமையில நிச்சயமாக அந்த வீட்டை கெடுப்பார். எந்த நிலையிலும் சனி சுபத்துவம் அடையாமல், சுவரோடு சேராமல், சுவர் பார்வை பெறாமல் தான், ஏன்னா அவர் வந்து தான் இருக்கிற வீடு பாவத்துவ வீடு, ஏழாம் இடம்ன்றது திக்பலம், அது ஒரே வகையில சூட்சுமவள். அதே நேரத்துல அவர் வந்து அங்கே தனக்கு மிகவும் ஆகாத, தான் பதற்றமடையக்கூடிய, கண்டவுடன் பதற்றமடையக்கூடிய, தன்னை அத்தனை விஷயங்களிலும் திசை திருப்புகின்ற சூரியனுடைய வீடு பார்வை அமைப்புகள் அவருக்கு கூடாது. சரி, அப்ப கும்பத்தை இப்ப நீங்க பொதுவா புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, தன் வீடான கும்பத்தை சிம்ம வீட்டிலிருந்து ஏழாம் பார்வையாக பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு கெடுதல். போன மகர வீட்டிலேயும் சொல்லியிருந்தேன் பாருங்க, ஏழாம் இடமாகி ஏன் வந்து அவருடைய வீடு இருக்கக்கூடாது என்பதற்கான ரீசன் சொல்லியிருந்தேன். எப்பவுமே சனி ஏழாம் இடத்துல இருந்தா அம்மா அப்பா அவர் மூணு பேரையும் கெடுப்பார். எப்பொழுதுமே சனி ஏழாம் வீட்டில் இருக்கும்போது தன்னுடைய பார்வையால் ஒரு ஜாதகனின் லக்னத்தை பார்த்து கெடுப்பார், அந்த ஜாதகனின் 9 வீடான தகப்பனை பார்த்து கெடுப்பார், அந்த ஜாதகனின் தாயான 4 வீட்டை பார்த்து கெடுப்பார். சனியின் பார்வை 3 பார்வை 9 வீட்டையும், ஏழாம் பார்வை லக்னத்தையும், 10 பார்வை 4 வீட்டையும் பார்க்கும். ஆக இதெல்லாம்
சில கொஞ்சம் டெப்த்தாக ஜோதிடத்துக்குள்ளே போனீங்கன்னா ஆழமாக தெரியக்கூடிய சில சில விஷயங்கள் இவைகள்லாம். ஆக சரி, இப்போ கும்ப வீட்டுக்கு ஏழாம் வீட்டிலிருந்து அவர் பார்த்தார்னா எப்படின்றத நான் சொல்லிட்டேன். கும்பத்திற்கு எந்த ஒரு நிலையிலும் சனி பார்க்கக்கூடாது, சுபத்துவம் ஒரு விதிவிலக்கு. அதே நேரத்தில் இன்னொரு விஷயங்களை புரிஞ்சுக்கொள்ளுங்க, சனியின் பார்வை எந்த நிலையிலும் சுபத்துவத்தை தராது. ஒரு ஒரு எந்த ஒரு நிலையிலும் சனியின் பார்வை சர்வநாசம்தான், ஆனால் அது வந்து சுபத்துவத்தை தராது. அதே நேரத்தில் அது பாவத்துவத்தை தராமல் இருக்கக்கூடியது அது சுபத்துவமானால். குருச்சுக்கர பார்வைகளோடு இணைந்த தொடர்பு கொண்ட சனியின் பார்வை ஒருவருக்கு கெடுக்காது, ஆனால் கொடுக்காது. ஆதிபத்திய விசேஷங்களை தரும், காரக விஷயங்களை கெடுக்கும். இது கொஞ்சம் குழம்பம். போக 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 போகத்தான் நான் என்ன சொல்றேன்றதை மனசில் நீங்கள் தேக்க முடியும். நிறைய ஜாதகங்களை பார்த்து 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 பார்க்கத்தான் ஒவ்வொரு விதிகளை சொல்லுவேன். அந்த விதிகள் சொல்லும் போது நான் ஒரு வார்த்தை கூட மாறமாட்டேன். எத்தனை வருஷம் கழிச்சு நீங்க என்ன தூக்கத்தில் எழுப்பி கேட்டா கூட ஒரு விதின்றது இந்த விதிதான்றதை எழுத்து மாறாமல் வார்த்தை மாறாமல் சொல்லுவேன். ஆனா அந்த விதியை நீங்கள் மனதில் தேக்குவதற்கு கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். பிகினர்ஸா இருக்கலாம், 10 வருஷம் 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னா கூட நான் சொல்றது நீங்க புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அது என்னதான் இருந்தாலும் நான் அதை ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா சில நிலைகள்ல ஜோதிடம் வந்து முரணாக தெரியும். போன வீடியோல இவர் எப்படி பேசினாரே, இந்த வீடியோல எப்படி பேசுறாரு, ஒருத்தர் வந்து சூரிய பார்வையை பற்றி கேட்டிருந்தார், ஐயா நீங்கள் சூரிய பார்வையை பற்றி ஒருத்தர் சொல்லவே இல்லைன்றீங்க, சூரியனுடைய பார்வையை சொல்லியிருக்கிறீங்கன்ட்டு. அதெல்லாம் புரிந்து கொள்ளாத தன்மைகள் தான், புரிந்து கொள்ளாத தன்மைகள் தான். எதை எங்கே பொருத்தி பார்ப்பது அப்படிங்கிற அமைப்பில் சொல்லக்கூடியது தான். சரி, இப்போது சிம்மத்தில் இருந்து சனி கும்பத்தை பார்ப்பார் சொல்லிட்டேன். இப்போ லக்ன வாரியாக பார்த்து விடலாம். சரி, மேஷ லக்னத்திற்கு ஐந்தாம் இடமான சிம்மத்திலிருந்து தன்னுடைய வீடான 11ஆம் வீடான கும்பத்தை பார்ப்பார். சரி, இந்த அமைப்பில் பாதகாதிபதி பாதகத்தை பார்க்கிறார், இதெல்லாம் செல்லுபடியாகாது. பாதக வீடு கெடும் என்பது தான் உண்மை. பாதக வீடு சுபத்துவம் உடையக்கூடாது. அப்போ சில பேர் என்ன எடுப்பீங்கன்னா, பாதகஸ்தானத்தை பாதகாதிபதி பார்த்தா இங்கே வலுப்படுத்துகிறார். இல்லை, அவர் பாதகம் செய்ய மாட்டார் ஆனால் கெடுதல்களை செய்வார். அவர் பாதகம் செய்ய மாட்டார் ஆனால் கெடுதல்களை செய்வார். நல்லா புரிஞ்சுக்கங்க. 11ஆம் வீடு மேஷத்திற்கு பாதக வீடு, சரலக்னங்களுக்கு 11ஆம் வீடு பாதக வீடு. அப்போ 11ஆம் அதிபதி 11ஆம் வீட்டிலேயே சுபத்துவமாக இருந்தால் பாபத்துவங்களை செய்வார், பாபத்துவமாக இருந்தால் பாதகங்களை செய்ய மாட்டார். 11ஆம் வீடு சனியை பார்க்கும்போது எந்த நிலையிலும் லக்னமாக இருந்தாலும் அது பாபத்துவம் அடையும்னு சொன்னேன் இல்லையா. அப்போ 5ஆம் வீட்டிலிருந்து சனி மேஷ லக்னத்திற்கு 11ஆம் வீட்டை பார்ப்பது பாதகத்தன்மையை செய்யாது ஆனால் கெடுதல்களை செய்யும். எப்படி கெடுதல்களை செய்யும்? சனியின் பார்வை சர்வநாசம். பாதக வீட்டில் பாதகம் இருக்காது. பாதகம் சாதகமற்றவை. பாதகம் என்பது கொடுஞ்செயல், கொடுஞ்செயல் இருக்காது. பாதகம் என்பது கொடுஞ்செயல். பா, ஐயோ, பேர்பட்ட பாதகமாய் பேர்பட்ட ஒரு இதாக அந்த கொடுஞ்செயல்களை சனி தடுத்து தன்னுடைய கெடுபலன்களை தருவார். இதுதான் வந்து உண்மையான பலன். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஜோதிடர் ரொம்ப அழகாக நான் சொல்றது தெளிவாக புரியும். ஆக மேஷ லக்னத்திற்கு 5ஆம் வீட்டில் அமர்ந்து தன்னுடைய பாபத்துவ பார்வையால் 11ஆம் இடத்தை பார்க்கும் சனியால் மூத்த சகோதரம் லாபம் போன்றவைகளில் கெடுபலன்களும் பாதகம் நடக்காத தன்மையையும் கொடுக்கும். சனி இங்கே சுபத்துவமாகக்கூடாது. அதே நேரத்தில் உயிர்காரகத்துவம் கெடும். அந்த இந்த மாதிரியான அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா தந்தையை கெடுப்பார், அண்ணனை கெடுப்பார், அக்காளை கெடுப்பார், லாபத்தை கெடுப்பார். தன் வீட்டை தானே சுபத்துவம் அடைந்திருந்தால் அத்தனையும் நான் சொல்லுகின்ற பலன்கள் தலைகீழாக ஜோதிடமே இப்படித்தான். காம்பினேஷன்ஸ் அந்த நுணுக்கங்களை எப்போது புரிந்து கொள்கிறீர்களோ அப்போதான் அவ்வளவும். சரி, 5ஆம் வீடு பூர்வ புண்ணியஸ்தானம். 5ஆம் வீடு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் போய் சனி இருக்கலாமா? இருக்கக்கூடாது, தப்பு. அது இருப்பது நல்லது அல்ல. அந்த 5ஆம் வீட்டை கெடுப்பார். ஆக மேஷத்திற்கு 5ஆம் வீடான சிம்மத்தில் பாபத்துவமாக இருக்கிற சனி குழந்தைகளை கெடுத்து, அண்ணனை கெடுத்து, அக்காவை கெடுத்து, பாதகத்தை கெடுத்து, பாதகமாக்கிய மிகப்பெரிய கொடுஞ்செயல் நடக்காமல் கெடுத்து தன்னுடைய சாதகமற்ற பார்வையால் 11ஆம் இடத்தின் லாபத்தையும் கெடுப்பார். இதான் ப்ரெடிக்ஷன். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் சொல்ல வர்றது அப்படியே லட்டு மாதிரி புரியும். சரி, இதுக்கு மேலே சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். குழம்புவீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நான் என்ன சொல்ல வரேன்றது தெளிவாகவே புரியும். அடுத்து ரிஷபலக்னத்திற்கு 10ஆம் வீடு ஒரு கேந்திர வீடு, பூரண ராஜ யோகாதிபதி. 10ஆம் வீட்டின் பார்த்து 10ஆம் வீட்டின் ஆதிபத்தியங்களை இது பண்ணுவார். ஆனால் தொழில் அமைப்புகளை கெடுப்பார். இதுதான்
பத்தாம் வீடாக இருந்தாலும் ஒரு உங்கள் ஜாதகம் யோக ஜாதகமாக கட்டுரைகள் எழுதியிருக்கிற பாருங்க, சனிக்கு வந்து அது பத்தாம் வீடாக இருந்தால் கூட அவர் வந்து அந்த பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடாது, வீட்டில் இருக்கவும் கூடாது பார்க்கவும் கூடாது. சுபத்துவ பார்வை ஒன்று தான் இது அமைப்பு, இது ஒரு சிக்கலான விஷயம். ஒன்பதாம் இடத்திற்கும் அவர் இருக்கக்கூடாது, பத்தாம் இடத்திற்கும் இருக்கக்கூடாது. ஏன்னா அவர் இருந்து பார்க்கக்கூடிய இடம் அப்படி, சிம்மம் வந்து அவரை டிஸ்டர்ப் பண்ணுற இடம். சுபத்துவம் ஒன்றே விதிவிலக்கு, சுபத்துவமாக இருக்கணும். மற்றபடி அவர் வந்து கண்டிப்பாக ரிஷபலக்னம் பத்தாம் அதிபதியாக இருந்தாலும் பத்தாம் இடத்தை பார்க்கிறார் அப்படிங்கிறதுலாம் செல்லுபடியாகாது. வேலைக்காரனாக இருக்கப்பார், முதலாளியெல்லாம் இருக்க விட மாட்டார். பத்தாம் இடத்தோடு சனி தொடர்பு கொள்வது சொந்த தொழில் செய்கிறதுக்கு அது இதுக்கெல்லாம் நல்லதில்லை. பத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுலாம் வேற ஒரு கணக்குகளில் சொல்லப்பட்டது. சரி, மிதுன லக்னத்திற்கு மூன்றாம் இடத்திலிருந்து அவர் ஒன்பதாம் வீட்டை பார்ப்பார். மூன்றாம் இடம் சனிக்கு ஓரளவுக்கு உபசயஸ்தான்ன்றதுனால அது ஓரளவுக்கு நல்ல இடம் தான். நுனிதில் ஏன் நல்ல இடம்னா, பூர நட்சத்திரத்தில் அவர் உட்கார்ந்தார்னா சுக்கரனுடைய சாரத்தில் உட்காருவார். ஆனாலும் ஒன்பதாம் இடத்தின் பாக்கியத்தை கெடுப்பார். சுபத்துவம் இல்லாமல் அவர் வந்து தனித்து உட்கார்ந்துருக்கிற நிலைமையில் மிதுன லக்னத்திற்கு அவர் எட்டுக்கு எட்டில் மறைகிறார் அப்படிங்கிற அமைப்பில், எட்டுக்கு எட்டாம் வீட்டில் மறைந்து மூன்றாம் வீட்டில் அமர்ந்து தன்னுடைய ஒன்பதாம் வீட்டை பார்க்கிறார் அப்படின்றதுல நல்லதும் கெட்டதும் கலந்த அமைப்புகள் நடக்கும். சுக்கரனுடைய சாரத்தில் தான் அவர் இருக்கணும். பூர நட்சத்திரத்தில் இருந்தால் ஒரு சில நல்ல பலன்கள் இருக்கும், ஆனால் தகப்பனை தின்னதுங்கியாக்குவார். சூரியனும் கெட்டு வேற மாதிரியான அமைப்புகள் இருக்கும்போது தகப்பனை வந்து சுத்தமாக கிடைப்பார். அடுத்து கடக லக்னம், சொன்ன மாதிரி ஒன்பதாம் இடத்தை மிதுன லக்னத்திற்கு பார்க்கக்கூடாது. ஒன்பதாம் இடத்தை பார்த்தாலே அவர் வந்து இல்லாத ஒரு அமைப்புகளை, தகப்பனை கெடுக்கின்ற அமைப்புகள், பூர்வீகம் பாக்கிய அமைப்புகளை கெடுக்கிற அமைப்புகளை தான் செய்வார். அடுத்ததாக கடக லக்னம், கடக லக்னத்திற்கு இரண்டாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்தை பார்ப்பார். இந்த இரண்டாம் இடத்துல இருக்கிறது தனம் எட்டாம் இடத்தையும், எட்டாம் இடத்தில் இருக்கின்ற சனி தான் ஆயுளை கொடுப்பார் என்று சொல்லப்படுகிறதே தவிர எட்டாம் இடத்தை பார்க்கின்ற சனி ஆயுளை கெடுப்பார் என்பது தான் உண்மை. ஆகவே எட்டாம் இடத்தின் அமைப்புகளை, கடன் நோய் எதிர்ப்பு அமைப்புகளையும் கெடுத்து ஆயுளையும் கெடுத்து எட்டாம் இடத்தை சனி பார்க்கறது நல்லதில்லை. பாபத்துவ சனியாக இருந்தால் கூடுதலான அமைப்பு, ஏற்கனவே சொல்லிட்டேன் சிம்மத்தில் அவர் பாபத்துவ சனி தான், ஆக அந்த சிம்மத்தில் அவர் வந்து பாபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் இரண்டாம் வீடு தன வீட்டிலிருந்து எட்டாம் வீட்டை பார்ப்பது நல்ல நிலைமையில்லை. அப்படி கடகலக்னத்திற்கு இரண்டாம் இடத்துல பாபத்துவமாக இருக்கின்ற மகம் நட்சத்திரத்தில் கேதமும் வேற எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டு மகம் நட்சத்திரத்தில் இருந்தார்னு வச்சுக்கோங்க, சுத்தமாக ரெண்டாம் வீட்டில் இருந்தவனே குடும்பத்தை கெடுப்பார். தனம் வாக்கு குடும்பம் மூணையுமே கெடுப்பார். மூணையுமே கெடுத்து கடன் நோய் எதிரி அசிங்கம் கேவலம் இந்த மாதிரியான அமைப்புகள் ஆயிலை கெடுத்து எல்லாத்தையும் பண்ணுவார். ரெண்டு எட்டாம் இடங்கள், இரண்டாம் இடத்திலிருந்து எட்டாம் வீட்டை பார்ப்பது, எட்டாம் வீட்டிலிருந்து இரண்டாம் வீட்டை பார்ப்பது, இந்த நிலைகள் வந்து சனிக்கு எப்போதுமே நல்லதுகளை செய்யாது. அடுத்து சிம்ம லக்னம், சிம்ம லக்னத்திற்கு லக்னத்திலேயே இருந்து ஏழாம் வீட்டை பார்ப்பார். இதுவும் நல்லதில்லை. ஜாதகரையே வந்து வேறு விதமான ஒரு தாழ்வு மனப்பான்மையுள்ள சனியின் குணங்கள் அடங்கிய ஒருவராக மாற்றுவார். ஜாதகரையும் மாற்றுவார், ஜாதகத்தின் ஜாதகருடைய பூர்வீக அமைப்புகள், தகப்பன் அமைப்புகள், காரகம் ஆதிபத்தியம், காரகம் ஆதிபத்தியம் ரெண்டுலேயுமே நீங்கள் அப்படியே ட்ராவல் பண்ணணும். அப்போ சிம்ம லக்னமாகி தன்னுடைய ஏழாம் வீட்டை பார்ப்பது, இங்கே நல்ல மனைவி அப்படிங்கிறதெல்லாம் செல்லுபடியாகாது. ஏழாம் வீடு கலத்திர காரகனை பொறுத்து தான் வந்து மனைவியின் அமைப்புகள். லக்னத்திலிருந்து ஏழாம் வீட்டை பார்த்தார்னா நிச்சயமாக அவர் வந்து இந்த பலன்களை செய்வார். என்ன பலன்களை செய்வார்? தாமத திருமணம், நல்ல மனைவி இல்லாதது, சனி திசை வரும்போது கடுமையான அமைப்புகள் இருக்கும். சரியா? அடுத்து கன்னியா லக்னம், பன்னிரெண்டாம் இடத்துலேருந்து ஆறாம் வீட்டை பார்ப்பார். ஆறாம் வீட்டை பாபத்துவமாகி அவர் பார்க்கறது ரெண்டு விதமான பலன்களை செய்யும். பன்னிரெண்டாம் வீட்டில் அவர் டிஸ்டர்ப்டில் இருக்கிறார், ஆறாம் வீட்டை கெடுப்பார். தன் வீடான ஆறாம் வீட்டை கெடுப்பார், கடன் நோய் எதிர்ப்பு. ஆனால் அவர் பன்னிரெண்டாம் வீடான சிம்மத்தையும் கெடுப்பார். சனியை ப்ரெடிக்ட் பண்ணுறது தலை குழம்புற விஷயம். இந்த இடத்துல கன்னியா லக்னத்திற்கு ஒரு மேம்போக்கான ஒரு அமைப்பாக தெரிஞ்சால் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், ஆறாம் இடத்தை தானே பார்க்குறாரு, ஆறாம் இடத்தை அவர் பார்த்து பார்க்கறது கெட்ட பலன்கள் தானே தோணும். அஞ்சுக்கு எட்டில் மறையிறார், அஞ்சாம் இடத்து பலன்கள் செய்யவே மாட்டார். ஆறாம் இடத்து பாபத்துவ பலன்களை செய்வார். சனி கன்னியா லக்னத்திற்கு ஐந்து ஆறு குடையவர், ஐந்தாம் வீட்டிற்கு எட்டில் மறைந்து ஐந்தாம் வீட்டு பலன்களை செய்வதற்கு தகுதியற்றவராகிறார். எங்கே எந்த பலன்களை பொருத்தி பார்ப்பது அப்படிங்கிறது தான். பாவத் பாவக அமைப்பில் இரு ஆதிபத்தியம் உள்ள கிரகங்கள் விஷயத்தில் மிகப்பெரிய அப்படியே ஒரு இதில் டிராவல் பண்ணணும். இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு வந்த விதிகளின்படி ஆறாம் இடத்தை அவர் பார்த்து கெடுக்கணும். அவர் நல்லது தானே, ஆனால் அஞ்சு கெட்டில் மறையிறாரே. கன்னியா லக்னத்துக்கு அப்படி இருக்கக்கூடாது. அவர் ஐந்தாம் இடத்தின் பலன்கள், பூர்வ புனித ஸ்தானத்தின் பலன்களை தன்னுடைய திசையில் செய்யறதுக்கு தகுதி இல்லாமல் போயிடுவார். இரு ஆதிபத்தியம் உள்ள கிரகங்கள் எந்த வீட்டோடு அதிகம் தொடர்பு கொள்கிறதோ அந்த வீட்டின் பலனை முதன்மையாக செய்யும் என்கின்ற விதிப்படி ஆறாம் வீட்டு பலனையே செஞ்சுக்கிட்டு இருப்பார். 80%. அஞ்சாம் வீட்டு பலனே அவங்களுக்கு செய்யாது. இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு அவர் டிஸ்டர்ப் ஆனால் கூட 11 வீட்டிலேருந்து அஞ்சாம் வீட்டோட தொடர்பு கொண்டா தான் அஞ்சாம் வீட்டு பலன்களை ஓரளவுக்காக செய்வார். ஆக ஒரு நிலையில் பார்த்தா திரிகோணத்தை பார்க்கக்கூடாதுன்னுமே, ஒன்பதை பார்க்கக்கூடாதுன்னுமே, ஆறை பார்க்கக்கூடாதுன்னுமே, எது எங்கே எப்படி பொருத்தி பார்க்கறதுன்றதான் விஷயம்.
கன்னியா லக்னத்திற்குன்னு சரியான ப்ரடிக்ஷன் என்ன, 12 இடத்திலிருந்து 6 வீட்டை பார்க்கும் பொழுது 6 வீட்டை கெடுப்பார், ஆனால் 5 வீட்டின் பலனை செய்யாமல் இருப்பார், சனிதசை கெட்டு போகும். நல்லா இருக்கார், ஏன்னா அவர் இருக்கிற வீடு சிம்ம வீடு, டிஸ்டர்பான வீடு, சரியா? ஆக இந்த அமைப்பில் வந்து அவர் 6 வீட்டை தொடர்பு கொண்டு 5-8 மறைவது பாவத் பாவகப்படி இந்த விதி இங்கே முன்னால் நின்று இந்த அமைப்பிலையும் சனிதசை கெட்டு போகும். சுபத்துவம் இல்லாமல் இருக்கிறாரு, பாவருடைய சனி வீட்டில் இருக்கிறாரு, விரைய வீட்டில் இருக்கிறாரு, தன்னுடைய 6 வீட்டை தொடர்பு கொள்ளுகிறார், 6 வீட்டின் பாவக பலனை செய்வார், கடனை கொடுப்பார், கடனை கெடுப்பார் அப்படின்னு இரட்டை பலன்களா அப்படியே ஒரு மாதிரி வேலையை கெடுப்பார், சுத்தமாக வந்தவனை வேலையை கொடுத்துருவார், வேலையை கெடுத்துருவார். ஏன்னா ஆறாம் இடம் தான் அடிமை ஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய வேலையை குறிக்கின்ற ஒரு அமைப்பு. ஆக அந்த அமைப்புகளையும் கண்டிப்பாக கிடைப்பார், சரியா? அடுத்து அடுத்து துலா லக்னம், 11 இடம், 11 இடத்திலிருந்து 5 இடத்தை பார்க்கிறார். 11 இடம் அவருக்கு ஸ்தான பலம் உள்ள ஒரு நல்ல இடமாக சொல்லப்படுகிறது. சகல கிரகங்களும் ஒரு நியூட்ரலான இருக்கக்கூடிய கூட தான், லக்னாதிபதியோட சாரத்தில் இருப்பார், 11 அதிபதியோட சாரத்தில் இருப்பார், கேது எங்கேயாவது நல்லதாக இருந்திருந்தாருன்னா மகம் நட்சத்திரத்தில் இருக்கிறது கூட நல்லது தான். இங்கே 4-8 மறைஞ்சு 5 இடத்தை பார்ப்பார். ஒரு நிலையில் பார்ப்பது நல்லது, ஒரு நிலை, ஏன்னா 11 வீட்டில் ஒரு ஸ்தான பலத்தை பெற்று ஓரளவுக்கு நல்லா இருந்து பார்க்குறார். இங்கே சூரியன் துலா லக்னத்துக்கு சூரியன் அப்படி ஒன்றும் பெரிய பாதகாதிபதியாகவே இருந்தால் கூட அப்படி ஒன்றும் பெரிய இதுகளை செய்யக்கூடியவர் இல்லை. ரிஷப லக்னத்திற்கு சந்திரன் செய்யக்கூடிய மாரகத்தை விட இங்கே வந்து துலாத்துக்கு சூரியன் வந்து பாதகத்தை செய்ய மாட்டார். இதை கூட ஒரு வீடியோவில் பேசியிருக்கிற பாருங்க. 11 வீட்டிலிருந்து பார்க்கிறார் அப்படிங்கிறதுனால பெரிய கெடுதல்கள் நடக்காது. ரெண்டாவது, துலாத்துக்கு அவர் என்ன தான் எங்கே தான் எப்படி தான் இருந்தாலும் அவர் தான் ஆதிபத்திய விசேஷங்களை 4-5 கூடியவங்களை ஒரு 2 நல்ல ஆதிபத்தியங்களை கூடிய ராஜயோகாதி அவர் தான் செஞ்சாகணும். அவர் நீச்சமாக இருந்தாலே ரொம்ப நல்லதுன்னு தானே சொல்கிறேன். 7 இடத்துல அவர் திக்பலம் அடைவார், நீச்சமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு தானே சொல்கிறேன். ஆக துலாம் லக்னத்திற்கு அவர் தான் அனைத்தையும் செய்யக்கூடியவர் என்ற முறையில் அதுக்கு முன்னாடி குருதசை நடந்துருந்து போட்டு வாட்டி எடுத்திருப்பாங்க. அந்த குருதசை கொடுக்குற அமைப்புகள்லேயே சனிதசை எப்பா எவ்வளோ பரவாயில்லப்பான்னு தோணும். ஆகவே எங்கே ஒரு ப்ரெடிக்ஷன் வரும்போது ஆதிபத்தியம் அந்த எவர் எதை கொடுக்க இருக்கிறவர் அப்படிங்கிறத வச்சு தான் நீங்கள் வந்து அந்த தசாபக்தி அமைப்போட கால்குலேட் பண்ணணும். அந்த அமைப்பின்படி, அந்த அமைப்பின்படி உங்களுடைய நிலையில் வந்து இது வந்து ஒரு பரவாயில்லாத நிலைமை தான். 11 இடத்தில் இருக்கின்றவர் ஒரு நல்ல பலன்களை தான் செய்வார், சரியா? அடுத்து துலாத்துக்கு அடுத்து விருச்சிகம், 10 இடத்துல அவர் சிம்ம லக்னத்தில் இருக்கவே கூட தொழிலை கெடுப்பார், தாயை கெடுப்பார். 3 அவர் 8 மறையிறது, அதுவும் ஒரு வகையில் தப்பு தான். 3 இடம் தைரிய வீரிய ஸ்தானாதிபதி, செவ்வாய்க்கு லக்னாதிபதிக்கு பகைவர், லக்னாதிபதிக்கு சுத்தமாக பகைவர், சனினாலே ஆகாது, செவ்வாய்க்கும் சனிக்கும் ஆகாது. லக்னாதிபதிக்கு பகைவர், சிம்ம வீட்டில் இருக்கிறார், தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறார், சூரியனுடைய வீட்டில் இருக்கிறார். 10 இடத்துல சுபத்துவம் இல்லாமல் இருப்பவர்கள் சுத்தம், சனிதசையே வந்தால் கெட்டு போகும். ஆகவே சனிதசை 10 பாவத்தில் அமர்ந்து 4 வீட்டை பார்ப்பது கெடுதல். அதனை அடுத்து தனுசு லக்னம், தனுசு லக்னத்துக்கு 9 இடத்துல இருப்பார். ஆனால் ஒரு இயற்கை சுவை பாப கிரகம் 9 இடத்திற்கு போய் உட்காரக்கூடாது. 9 இடத்துலேருந்து 3 இடத்தை பார்ப்பார். 3 இடம்ன்றது ஓரளவுக்கு நியூட்ரலான இடம் தான், அவர் ஆதிபத்திய விசேஷம் இல்லாதவர், தனுசுக்கு ஆதிபத்திய விசேஷம் இல்லாதவர். இங்கே தனாதிபதியான இல்லைன்னா எடுக்கக்கூடாது. 2-9 இடங்கள் மாரகஸ்தானத்திற்கும் 3 இடத்திற்கும் அதிபதியான ஒருவர், 2-3 கூடிய மாரக அமைப்பு உள்ளவர்களுக்குள்ள தான் அவர் வருவார். ஆனாலும் அவர் சிம்ம வீட்டில் இருக்கக்கூடாது, பாக்கியத்தை கெடுப்பார். ஆகவே அந்த சிம்ம வீட்டிலேருந்து அவர் 3 வீட்டை பார்ப்பது நல்லது அல்ல. அடுத்து அவருடைய மகர லக்னம், 8 மறைகிறார். 8 மறைந்து உட்காந்து ஆயுளை மட்டும் கொடுத்து மற்ற எல்லாத்தையும் கெடுப்பார். 2 வீட்டை சுத்தமாக கெடுப்பார், தன்னுடைய வீட்டை தானே பார்த்து கெடுப்பார். மகர லக்னமாகி அவர் 8 வீட்டில் பாவத்துவமாக இருந்தால் சனிதசு சுத்தம் ரோட்டுக்கு கொண்டு வந்துடும். லக்னாதிபதியே 8 வீட்டில் உயிரை மட்டும் வச்சுருக்கோம். சில பேர் சொல்லுவாங்கள்ல, உசுர் மட்டும்தான் இருக்குது, மற்றது எதுவும் இல்லை. அந்த நிலைமைக்கு சனிதசை கொண்டு வரும், பாவத்துவமான சனிதசை. அட்டமாதிபதியின் வீட்டில், ஆகாத எதிரியின் வீட்டில் இருக்கிறார். அந்த அமைப்பில் 2 வீட்டை பார்க்கிறார். லக்னத்திற்கு 8 மறைந்து 2 வீட்டை பார்க்கிறார். 2 வீட்டையும் கெடுப்பார். பாவத் பாவத்தின்படி லக்னத்தை கெடுத்து, பார்வையின்படியில் 2 வீட்டை கெடுத்து சர்வ நாசம். பாவத்துவம் என்ன பலன் மாறும், கலப்பு பலன்களாக இருக்கணும், குருவோடு சேரணும், சுக்கரனோடு சேரணும், சுபத்துவம் அடையணும், அப்படியே மாறும். 8 வீட்டின் சுபத்துவ அமைப்புகளான வெளிநாடு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை, இந்த வாழ்க்கை, தூரதேச வாழ்க்கை அப்படி கொண்டு போவார், சரியா? கும்ப லக்னத்தை பற்றி நான் சொல்லிட்டேன். கும்பமாக இருந்து அவர் பார்க்கக்கூடாது, லக்னத்தை சுத்தமாக கிடைப்பார். 12-8 மறைவார். 12 இடத்திற்கு 8 மறையும் போது 12 இடம் சுபத்துவம் இருந்தால் தான் சில நல்ல விஷயங்களை செய்வார். ஆயினும் கும்ப லக்னத்திற்கு 7 இடமான திக்பல் அமைப்புகள் இருப்பார். ஓரளவுக்கு லக்னாதிபதியின் பார்வை
சனியின் குணங்களை கொடுத்து ஓரளவுக்கு சாப்பாடு துணிவினை ஆதிபத்திய பலன் காரகத்தை கெடுத்து ஆதிபத்திய பலன்களை செய்வார். தன்னுடைய காரகத்தை அப்படியே கொடுப்பார், சனியின் குணங்களை கொடுப்பார், லக்னத்தை லக்னாதிபதி பார்க்கிறார் என்பதில் சாப்பாடு துணிவினைகளுக்கு திக்பலமாக இருக்கிறனால அந்த பஞ்சம் இல்லாமல் இருப்பார். மீன லக்னம் ஆறாம் இடத்துறை, ஆறாம் இடம் அருமையான அமைப்பு. மீன லக்னம் ஆறாம் இடம், ஆறாம் இடம் அவருக்கு நல்ல இடம், ஆறாம் இடத்தை கெடுக்கிறார், ஆறாம் இடத்தையும் கெடுக்கிறார், பன்னிரெண்டாம் இடத்தையும் கெடுக்கிறார். கஞ்ச பய, கடுமையான கஞ்ச அமைப்புகள் இருக்கும். ஒரு சிக்கனவாதியாக இருப்பார், சிக்கனவாதியாக இருப்பார்னா பணமே சேர்த்து வைக்க முடியாதவரும், இது சம்பாதிக்க முடியாதவரும் இருப்பார். ஏன்னு யோசிச்சு பாருங்க, பணம் சம்பாதிச்சா தானே சேமிக்க போறீங்க, பணத்தை அவ்வளோத்தையும் அப்படியே சேர்த்து வச்சுட்டு இருக்க முடியாது இல்லையா. ஆக ஒரு நேரோ மைண்டட் வந்துடும். ஆறாம் இடம், ஆறாம் இடத்தில் சனி இருப்பது நல்லது, ஆறாம் இடத்தை கெடுக்கின்ற ஒரு தன்மை தான். ருணம் ரோகம் சத்திரஸ்தான அமைப்போல கெடுக்கின்ற தன்மை தான். வேலையிலும் ஸ்திரம் இல்லாத ஒரு வேலையை கொடுப்பார், ஆறாம் இடத்தான வேலையும் கூட வேலையும் சேர்த்து தானே கெடுப்பார். ஆக தன்னுடைய பன்னிரெண்டாம் வீட்டை இது பண்ணுவார், தன்னுடைய பதினொன்றாம் வீட்டிற்கு எட்டில் மறைகிறார். பதினொன்றாம் வீட்டுக்கு எட்டில் மறையும் போது பதினொன்றாம் இடத்துடைய பலனங்களை பாவத் பாவக அமைப்பின்படி செய்ய மாட்டார். ஆயினும் இத்தனை லக்னங்களுக்கும் சொன்ன கெடுபலன்கள் மீன லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல இருக்காது. பாவகிரகங்கள் 3, 6, 11 இருக்கிறது நல்லதுன்ற ஒரு அந்த அமைப்பையும் இதில் கொண்டு வந்துட்டேன் பாருங்க. மிதன லக்னத்திற்கு கொண்டு வந்துட்டேன், துலாத்துக்கு கொண்டு வந்துட்டேன், மீனத்துக்கு கொண்டு வந்துட்டேன். எதை எங்கே பொருத்தி பார்ப்பது அப்படிங்கிறதுல தான் வந்து ஜோதிடத்துடைய மகோன்னத அமைப்புகளே இருக்குது. சரி, இப்போ இது வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சனியின் 10ஆம் பார்வை மகர கும்ப லக்னங்களுக்கு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோ பற்றுவோம். வாழ்த்துக்கள். ஒரு 10 நாள் பொறுமையாக இருந்ததுக்கு நன்றி. இப்போ எனக்கு உடம்பு பழைய மாதிரி சரியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அடுத்தடுத்து இப்போ இந்த இது ஃபில் பண்ணதை தினசரி ஒரு வீடியோவாக பிரீமியம் வீடியோலையும் பொது வீடியோலையும் போடுவோம். வாழ்த்துக்கள்.